வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அடினியம் செடி பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செடிங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதோட கேடக்ஸ் பாருங்க, ரொம்ப பெருசா அழகா இருக்கும். இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்வியோரால ஆர்டர் பண்ணி வாங்கினது தாங்க. நம்ம வாங்கும்போது இது ரொம்ப சின்ன ஒரு செடியா தான் நமக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த 2 வருஷத்தில் செடி பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க. கேடக்ஸ் கூட ரொம்ப அழகாக பெருசாக நல்லா இருக்குது பாருங்கள். கிளைகளுமே நிறைய வச்சு நல்லா வந்திருக்குது. இதோடைய பூக்கள் பாருங்கள், சிங்கிள் பெட்டல் தான், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய பூக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்குங்க. சீசன் அப்படின்லாம் இல்லாமல் பெரும்பாலும் பூக்கள் வந்து இந்த செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் இதில் பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சுங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காஞ்சது மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதோ சத்து பற்றாக்குறை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு உரங்கள்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பித்தேங்க. அப்படி உரங்கள்லாம் கொடுத்தும் கூட இதில் வந்து இந்த கிளைகள் வந்து ஆரம்பத்தில் நுனியில் தாங்க இந்த மாதிரி வந்து காஞ்ச மாதிரி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சு பாருங்கள். இதை இப்படியே விட்டோன்னா தொடர்ந்து ஃபுல்லாக வந்து கிளைகளை பாதிச்சிடும். ஏன்னா கிராஃப்டிங் ஏரியா வர வந்துருங்க. வந்துருச்சுன்னா நமக்கு இந்த கலர் வந்து போயிடும். கிராஃப்டிங் ஏரியா போச்சுன்னா நமக்கு இந்த செடியோடைய ஒரு அழகே போயிடும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம இந்த அளவுக்கு வெட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரியாயிடும் அப்படின்னே நானும் வச்சுருந்தேங்க, ஆனால் சரியாகிற மாதிரி தெரியலை. நான் இந்த கிளைகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வளர்த்து பார்க்கல அது எப்படி வருது அப்படின்னு. இந்த கிளைகளை வெட்டிட்டு இதில் சாஃப் பவுடர் அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த சின்ன சின்ன கிளைகளை கூட எடுத்துட்டு இந்த 3 பெரிய கிளைகள் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி வெட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். எவ்வளவு கிளைகள் இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, ஏன்னா இது அவ்வளவு பூக்கள் கொடுத்தது, ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம், வருதா என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால வருமா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் கிளைகள் எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். 3 கிளைகள் மட்டும்தான் நமக்கு நல்ல கிளைகள் வந்து இருந்ததுங்க. மற்ற எல்லாமே வந்து அது மாதிரி காஞ்ச அது மாதிரி அந்த பாதிப்பு இருந்ததுனால நான் சின்ன கிளைகள் எல்லாமே நான் வெட்டி எடுத்துட்டேங்க. இந்த 3 கிளைகள்லே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கிளையிலுமே 3 அல்லது 4 கிளைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு நிறைய கிளைகள் வந்து திரும்பவும் வருங்க. அது மாதிரி கிளைகள் தழைச்சி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு, அதை நான் வீண் செய்ய வேணாம்னு இதில் அது மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற அடினியம் செடிகளில் இது மாதிரியான பிரச்சனை உங்களில் யாருக்காவது வந்திருந்தா அதை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.